வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் 26/10/2022. ஒரு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாளில் ஒரு 11 நாடுகளைச் சேர்ந்த அனைவரும் பங்கு பெறும் ஒரு கூகுள் மீட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ யார் யார் என்ன பேசினாங்க, அதனுடைய குழந்தைகளுக்கு ஆழ்மன பயிற்சி மூலம் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் சொல்லி அதில் ஜெயிக்க போகிறாங்கங்கிறத பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று எனக்கு 80 வயது முடிஞ்சு 81 வயது நடக்கிறது. இங்கே என்னை விட பெரியவங்க இருப்பீங்க, என்னை விட சிறியவங்க இருப்பீங்க. உங்கள் அனைவரையும் நான் பார்ப்பதற்கு பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். வணக்கம் ஐயா. டிஆர்வி ராஜன், டிஆர்வி ராஜன் சிங்கப்பூர். அம்மா பார்கவி வணக்கம். அமெரிக்கா அம்மா மாலா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம ஆழ்மனம் 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 ஆழ்மனத்தினால் நம்ம என்ன சாதிக்க போகிறோம், ஆழ்மனத்தை வச்சு வருங்கால குழந்தைகளை நம்ம எப்படி, அந்த குழந்தைகள் யார், அந்த குழந்தைகளுடைய ஆழ்மனம் என்ன, அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை அவங்க எப்படி பயன்படுத்தலாம், அது படிப்பில் அந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தினா எவ்வளோ தூரம் அந்த படிப்பில் அவங்க ஜெயிக்கலாம், அந்த படிப்பில் அவங்க கூட எப்படி வெற்றி அடையலாம். இந்த காலத்து பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோனு, செல்ஃபோனு, லேப்டாப்பு, வீடியோ கேமு, இல்லைன்னா சீரியல், இந்த மாதிரி இதே நிகழ்ச்சிகளை தான் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட புரியாமல் மனம்போன போக்கில் போயிட்டுருக்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு தேவை கல்வி. கல்வி, அந்த கல்வி மேலே அவங்களுக்கு எப்படி இந்த ஆர்வத்தை கொண்டுட்டு வர்றது, அந்த படிப்பு. படிப்புங்கிறது நம்ம எல்லாரும் புஸ்தக்கட்டு, ஏகப்பட்ட புஸ்தக்கட்டு சுமமாயிரு சுமந்துட்டு போகிறாங்க. இந்த ஆழ்மலம் மூலம் போக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு ஒரு செகண்ட் ஒரு சுடக் போட்ட மாதிரி இருக்கும். படிப்பு அவங்களை தேடி வரும், இவங்க படிப்பை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி நம்மளுடைய உடல் குறைகளையும் சரி பண்ணலாம், மனக்குறைகளையும் சரி பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நாம் அந்த ஆழ்மனம் மூலம் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். இப்போ அந்த ஆழ்மனத்தை பற்றி என்ன சாதிக்கலாம், நம்ம என்ன செய்ய போகிறோம்ங்கிறது மருத்துவர் ஒரு நாராயணசாமி ஐயா இப்போ நம்ம கூட பேசுகிறார். இந்த குழந்தைகளை பற்றி அவங்க இப்போ நமக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படின்னு அதை சொல்லுவாங்க. மதுரை மருத்துவக் கல்லூரியிலே 40 வருஷம் பேராசிரியராக இருந்தவர்கள், அறுவை சிகிச்சையிலே மிகப்பெரிய சாதனையாளர், சொந்தத்தில் விக்ரம் மருத்துவமனை என்று நிறுவி அதனுடைய ஸ்தாபகர் சேர்மன் ஐயா நாராயணசாமி ஐயா உங்களோடு இப்போ பகிர்ந்து கொள்வார். ஐயா நாராயணசாமி ஐயா வணக்கம். அதாவது சொல்லுங்க. முயற்சி ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆழ்நிலை தியானம்
சிங்கப்பூரில் இருந்த ஐயா டெக்காம் சொல்யூஷன்ஸு நிறுவனர் ஐயா ராஜனு அந்த அவங்களுடைய துணைவியார் அம்மா லட்சுமி அம்மாளும் இந்த நமக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுறாங்க. அவங்க இப்போ நமக்கு என்னென்ன சொல்ல போகிறாங்கங்கிறத நம்ம எல்லாரும் கேட்போம். சரி சொல்லுங்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அகில உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். முக்கியமாக இன்று நம் அண்ணன் அன்புக்கு உரிய அண்ணன் மாந்தத்திற்குரிய அண்ணன் கே ராமசாமி அவர்களின் 20வது வயது நிறைவு 21 ஆரம்பிக்கும் இந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தக வித்யாதர பல கலைகளில் தேர்தல் ஞானம் மிகவர் பல துறைகளில் ராஜ்யங்கள் பல சென்று ஆழ்மனம் உலகில் மனிதநேயம் பண்பாடுரிய பேச்சுக்கு சொந்தக்காரர் மின்சார கண்ணன் எங்கள் அன்பு அண்ணன் இங்கே ராமசாமி ஐயா வாழ்க வாழ்க பல்லாண்டு. வணக்கம்மா. வணக்கம். நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள். அம்மா மாலா அமெரிக்காவிலிருந்து மாலா இங்கே நம்ம கூட தொடர்பு கொள்கிறாங்க. நீங்கள் ஆழ்மனம் ஆழ்மனம் ஆழ்மனத்தை பற்றி என்ன சொல்கிறீங்கம்மா? உங்களுக்கு வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசில் இருந்தாலும் நீங்கள் பல்லாண்டு நிறைய நாள் வாழ்ந்து நீங்கள் மற்ற வரப்போகிற குழந்தைங்களை நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு இன்னொன்று நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு ஆழ்மனத்தை பற்றி எப்படின்னா நான் இந்த ஒரு நான் மலேசியாவில் இருந்தப்ப ஐயாவை நான் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. அதில் எனக்கு நடந்த சில விஷயங்கள் வந்து என்னாலேயே இது வரைக்குமே அதை புரிஞ்சிக்க அவ்வளோ சக்தி இருக்கா, நம்மளால் ஒரு ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா, அதை இது இதுதான் ஒரு கேள்விக்கு பதில் இப்படி வருமா அப்படின்னு எனக்கே ஒரு ஒரு ஆள் மனதில் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து அடுத்த ஜெனரேஷன் ஏன்னா நான் இன்ட்ராக்ட் பண்ணுற குழந்தைங்க அந்த அனுதினமும் ஒரு 40-50 குழந்தைங்களை நான் பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு இது எனக்குள்ள ரொம்ப நாள் இருந்த கேள்வி. எப்படி இந்த பிள்ளைங்களை படிப்புன்னா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும், அதை ஏன் இன்னும் நல்லா அதுங்களுக்கு அதுக்கெல்லாம் ஆர்வத்தோட படிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்த குழந்தைங்க கூட இந்த படிப்பு இந்த ஃபோனு ஐயா சொன்ன மாதிரி ஃபோனு டிவி ஃப்ரெண்டு சேட் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியானால பிள்ளைங்களோட படிப்பு சீர்குலையுது. டைம் பத்தில் கடைசி நேரத்தில் ஸ்ட்ரெஸ் தான் எண்ட் ஆஃப் த டே இந்த பிள்ளைங்களுக்கு. இவ்வளவும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, என்ன வழி? இதுக்கு அப்பா அம்மாவுங்களும் நிறைய பேர் கவலைப்படுறாங்க இந்த பிள்ளைங்களை எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியலையே, இந்த இருக்கிற காலகட்டம் அப்படி இவ்வளோ மோசமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இதில் நம்ம பிள்ளைங்க போனால் அதுங்க அதுங்களை உணர்ந்து அதுங்களுக்கு எது நல்ல வழி அப்படின்னு அதுங்களே புரிஞ்சுக்கிட்டாக்க தாய் தாப்பிட்டு பாதி வேற இல்லை, படுப்புன்ற கவலை இல்லை, அதுவே வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்கூல் இருக்கு, அப்படியாப்பட்ட ஒருத்தர் இன்னும் ஒரு நடமாடும் தெய்வமா இருந்து இந்த கலையை சொல்லி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஊரை விட்டு ஊர்ல இருக்கிறோம், இது ஊர்ல இருக்கிறவங்களோ இந்த இதை வந்து நல்ல புரிஞ்சுக்கிட்டு நல்ல அவரோட உதவியை எடுத்து நம்ம பிள்ளைங்களை எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு பிரச்சனை இல்லாம, அதாவது படுப்பு மட்டும் இல்லை இருக்கிற காலத்துல நிறைய அபியூஸ் பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எடுக்க முடியல, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களால அப்பா அம்மாலாம் எதுவும் பேச முடியல. ஒரு 15-16 வயசு பிள்ளைங்க கிட்டலாம் நீங்க எதுவுமே கிட்ட போக முடியல. ஏன்னா நான் 10 வயசுல சொல்லி கொடுக்குற பிள்ளை வேற, அதே குழந்தைய 15 வயசுல பாக்குற குழந்தை வேறையா இருக்கிறாங்க. அப்ப எப்படி இதுல இருந்து அந்த பிள்ளைங்களை ஓவர் கம் பண்றது, இது எப்படி இது நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாத்துறது, அதாவது நம்ம காப்பாத்துட்டு அதுங்க அதுங்களோட இதை காப்பாத்திக்கிறது. பொம்பளை பிள்ளைங்க 13-14 வயசு வெளியே போறது அதுங்களோட நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு. இந்த காலத்துல 13 வயசு பிள்ளைங்க 12 வயசு பிள்ளைங்களோட பிரச்சனையெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் நம்மளால யோசிக்க, நம்ம வயசுக்கு நம்ம அப்படி யோசிக்க கூட இல்லை, அவ்வளவு மோசமா இருக்கிறப்போ இந்த இதை வந்து அவங்க தான் விதைய போட்டுட்டாருன்னா குழந்தையிலே ஒரு 6-7 வயசு 8 வயசுலயே ஒரு நல்ல விதைய போட்டு அதை நம்ம தாய் தப்பா பராமரிச்சுக்கிட்டே வந்தா இது ஒரு நல்ல மரமா வளரும். இந்த மரம் 10 பேத்துக்கு நிழல் கொடுக்கும்.
இதை வந்து ஒரு தடையே இல்லாம அப்பா அம்மாவும் கோஆபரேட் பண்ணி பிள்ளைங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ நல்ல 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 ப்ரோக்ராம் இது. இது செய்யற பெரிய பெரிய அர்ப்பணம் இதுக்கு. நான் எந்த எந்த வழியில என்னால ஒரு சின்ன கடுகா இருந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு தெரியலங்கய்யா. ஆனா இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய நிறைய ஆவலோட வெயிட் பண்றேங்கய்யா. நன்றிம்மா, வணக்கம். அம்மா பவானி லண்டன்ல இருந்து தொடர்பு கொள்றீங்க, வணக்கம். உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்கம்மா. உங்களை கண்டதே ஒரு சில நாட்கள் தானப்பா. சரி, ஆனா எனக்கு அனுபவம் வந்து நிறைய. ஆழ்மனம் என்றது எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட், உங்களை உங்கள் மூலம் தான் நான் அறிஞ்சினா. ஆழ்மனத்தால என்ற மகன் ரெண்டு நாள் போன் எடுக்காம இருந்தவர் ஒரு இரவு முழுக்க கால் பண்ண பண்ண ஆள் ஆன்சர் பண்ண இல்லை. அப்ப நான் அந்த நேரம் தியானம் அந்த நீங்க சொல்லி தந்த மாதிரி தியானம் செய்தது வித்தின் ஒன் அவருக்குள்ள பிள்ளை அனுப்பி எனக்கு கால் பண்ணினான். அது அதை போல ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. அது எந்த மகனுக்கு அதை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நான் அதுன்ற முழுமையான படிநிலை எனக்கு தெரியாததால நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களோட வந்து நான் அது தொடர்ந்து அதாவது அந்த பயிற்சியை எடுக்கணும் முழுமையாக. அதால நான் வேற யாருக்கும் இத சொல்லி கொடுக்கணும் என்று ஆசைப்படுறேன் அப்பா. வணக்கம்மா. அம்மா பார்கவி அம்மா, நீங்க இந்த ஆழ்மன பயிற்சி குழந்தைகளுடைய எதிர்காலம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மலேசியா பார்கவி. வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலி நான் வந்து இந்த ஆழ்மன பயிற்சின்றது வந்து ஐயாவோட யூடியூப் நிறைய பார்த்துருக்கேன். அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சினால பிள்ளைங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுன்றத நான் உணர்வு பூர்வமா உணர்ந்தேன். ஏன்னா சில நேரம் வந்து நான் சில போன் நம்பர் எல்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை ரிப்பீட்டடா ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த போன் நம்பர் ஞாபகத்துல இருக்கும். ஆனா அந்த பிரெயின் ஜிம்மும் அந்த எக்ஸசைஸும் செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஒரு போன் நம்பர் பார்த்ததுமே டக்குன்னு அப்படியே அந்த ஃபுல் நம்பர் ஒரே தரையிலே மெமரி மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ இதனாலதான் ஐயா சொல்ற பில்டிங்களாலே ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியல என்ன முடிஞ்சு. அதனால இன்னும் அடுத்தடுத்து நிறைய பயிற்சி மலேசியா இன்னும் ஐயா வச்சு. ஸோ அவர் நீண்டோடி வரும் நூறு வயசு வரைக்கும் நூறு வயசுல. நன்றிமா. துபாயிலிருந்து பேசுறாங்க பிரதீபா. மிகப்பெரிய ஒரு சாதனையாளர், வெற்றியாளர், ஐஐடியில படிக்கும்போது கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அவங்க உங்க கூட இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க பிரதீபா. முதல்ல வந்துட்டு இன்னைக்கு 80வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணும் விகே அம்மாவுக்கு பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. எனக்கு வந்துட்டு இந்த பயிற்சி ஆழ்மன பயிற்சியை வந்துட்டு நான் எனக்கு வந்து ரெண்டு வயசு குழந்தை இருக்கிறான். ஆழ்மன பயிற்சியை வந்துட்டு அவன் ரெண்டு வயசு பூர்த்தியாகி ஒரு நாலு வயசு ஆனப்புறம்தான் அதை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டலி வெயிட்டிங் ஃபார் இட். எப்போ அவன் நாலு வயசு ஆவான் அப்படின்னு மாட்ட வந்து சேர்த்து விடுவேன். ஒரு சம்மர் பிரேக்ல தான் வந்து சேர்த்து விட முடியும். சம்மர் பிரேக்ல வந்து சேர்த்து விடணும்னு லுக்கிங் ஃபார்வர்ட். அதெல்லாம் மேல மாமா கிட்ட நான் ரொம்ப வியந்து பாக்குறது. இந்த பயிற்சியை எத்தனையோ பேருக்கு இலவசமா சொல்லி கொடுக்கறது. இது மட்டும் இல்ல, நிறைய வைத்தியங்கள், நிறைய தியான பயிற்சிகள் ரொம்ப இலவசமா இந்த வயசுல இவ்வளவு ஆர்வத்தோட சொல்லி கொடுக்கறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்குது. மாமாவோட சொந்தக்காரங்களையும் சொல்லிக்கிறேன். படிப்புல எவ்வளவு பெரிய சாதனை பண்ணீங்க, யோசனை பண்ணி பாருங்க. எதிர்கால குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லுங்களேன். சுத்தி இருக்கிற அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு அவன் வந்து மேல வரணுங்கிற ஒரு ஸ்கில்ல தான் அவனுக்கு நான் கத்துக் கொடுக்கணும். பிளஸ் ஹார்ட் ஒர்க், ஃபெயிலியர் வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு அதை எந்திரிக்க சக்தியை கொடுக்கணுங்கிற ஒரு இதை நான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். பிரதீபா தாயி, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்ட உங்களுக்கு மிக மிக நன்றி தாயி. நன்றி தாயி, நல்லா இருப்பீங்க. அந்த அம்மா செல்சியா சீஸ் ஃப்ரம் பிரான்ஸ், அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுங்க தாயி. வணக்கம், சொல்லுங்கம்மா. அந்த செல்சியா அம்மா குழந்தை பிரான்ஸில் அந்த மேயருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்காங்க. மேயர்னா நம்ம ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. சீஸ் நாட் செக்ரட்டரி, சீஸ் அண்ட் அட்வைசர். நிவேதா அந்த குழந்தை பேர், நிவேதா. அந்த மேயருக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய அட்வைசராக இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நிவேதா பாருங்க, இன்னி ஒரு மூணு வருஷம் அடுத்த எலெக்ஷனில் அந்த முதலமைச்சருக்கு மேலே உள்ள பதவி 100க்கு 100 100% வருவாங்க. ஆழ்மனம் நமக்கு கிளீனாக சொல்லுது என்ன நிச்சயமே நிவேதா அடுத்த
அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் இப்போ யூஆர் அன் அட்வைசர் ஃபார் யுவர் மேயர், ஆனால் மேயரை விட ரெண்டு மடங்கு உயர்வுக்கு மேலே இருப்பீங்க. இந்த ஆழ்மனம் நூற்றுக்கு நூறு உங்களை நடத்தி காட்டி உங்களாலேயே உங்களை செயல்பட வைக்கும். நிவேதா நல்லா இருப்பீங்க, அம்மா நல்லா இருப்பாங்க, அப்பா நல்லா இருப்பாங்க, உங்களுடைய தங்கைகள் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உதயா ஜெர்மனி, ஐயா கொஞ்சம் பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. நன்றி. பயிற்சியை படித்து சிறு பிள்ளைகள் தியானங்கள் தியானம் கூட இருக்கணும், ஆழ்மன பயிற்சி அதுக்குல கூட இருக்கணும். மற்றதை நீங்களே சொல்லியிருக்கிறீங்களையா, இந்த தியானம் ஆழ்மன பயிற்சி அதுக்குல நாங்கள் இருக்கும் போது தூய்மையா இருக்கணும் ஐயா. நன்றி. எந்த வாழ்க்கையில நான் சொல்றேன் ஐயா, தூய்மையா இருக்கும் போதுதான் இறை சக்தி எங்களுக்குல கூட இருக்கு ஐயா. நீங்கள் இன்னும் 101 வருஷம் அளவுக்கு நீ வாழ்ந்து எங்கள் எல்லாருக்கும் கற்பித்து தரும்படியாக, எல்லா மக்களுக்கும் கற்பித்து தரும்படியாக தாழ்வு அடங்கு. இலங்கையிலிருந்து சந்திரன் ஐயா, வருங்காலம் வளமா இருக்கிறதுக்கு நீங்க யோசனை சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இங்க வந்திருக்கின்ற பெருந்தைகள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள். ஐயாவுடைய பயிற்சி விட்டு நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நான் பெரியவர்களுக்கான வர்மா யோக ஆன்மன பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனுடைய நோக்கம் அவர்களுடைய பிள்ளைகளை ஐயாவுடைய நேரடி பயிற்சிக்கு கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம். இருந்த போதும் எங்களுடைய ஆன்ம பயிற்சியில் பங்கு கொண்ட பலர் பலவிதமான நோய்களில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். உண்மையில் ஐயாவுடைய வருகை எங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு வருகையாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், எல்லாரும் எதிர்பார்க்கின்றோம். ஐயாவுடைய முயற்சியை வெற்றிய செய்யுங்கள், அதுதான் நான் சொல்லக்கூடிய மிக தாழ்மையான வேண்டுகோள். வாழ்க வளமுடன். ஆயர்வாடி பிள்ளையார்பட்டி ஐயா பார்சாரதி ஐயா, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் இந்த ஆழ்மனம் நீங்க கொஞ்சம் யோசனை சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்தோம், அதுல குழந்தைகள் துபாயில இருந்தது, லண்டன்ல இருந்தது, மலேசியாவில் இருந்தது, ஏன்னா அமெரிக்காவில் இருந்த குழந்தைகள்லாம் என்னென்ன செய்கிறாங்க, அவங்க தாய் தகப்பன் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி அந்த அளவுக்கு நீங்களும் முன்னேறலாம். இதை விட வேறு ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள்.